பிருந்தாவனத்திலிருந்து ஹரித்வாரை நோக்கி புறப்பட்டார் சுவாமிஜி. பசியும் களைப்பும் மேலிட அவர் ஹத்ராஸ் ரயில் நிலையத்தில் அமர்ந்திருந்தார். அங்கே ரயில் நிலைய துணை அதிகாரியாக இருந்தவர் சரத் சந்திரகுப்தர். பழகுவதற்கு இனியவர், நல்லவர், உடல் உறுதி படைத்தவர். அவர் சுவாமிஜியை கண்டதும் அவரிடம் ஈர்க்கப்பட்டார். இனம் புரியாத சக்தி ஒன்று தம்மை சுவாமிஜியிடம் ஈர்ப்பதாக அவர் உணர்ந்தார். எனவே நேராக அவரிடம் சென்று, சுவாமிஜி பசியாக இருக்கிறீர்களா என்று கேட்டார். சுவாமிஜியும் ஆம் என்று கூறினார். என் வீட்டிற்கு வாருங்கள் என்று அழைத்தார் அவர். நான் வந்தால் நீ என்ன தருவாய் என்று ஒரு சிறுவனின் குதூகலத்துடன் கேட்டார் சுவாமிஜி. ஓ என் அன்பரே, என் இதயத்தையே பிழிந்து இன்சுவை பண்டம் செய்து தருவேன் என்ற பாரசீக பாடல் ஒன்றை பதிலாக கூறினார் சரத். இந்த பதிலால் மிகவும் மகிழ்ந்த சுவாமிஜி சரத்தின் வீட்டிற்கு சென்றார். சுவாமிஜிக்கு நல்ல விருந்து படைத்து மகிழ்ந்தார் சரத். அன்றைய வேலை முடிந்த பிறகு சரத் சுவாமிஜியின் அருகில் வந்து, சுவாமிஜி எனக்கு ஞானம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு சுவாமிஜி, உனக்கு ஞானம் வேண்டுமானால் உன் அழகிய முகத்தில் சாம்பல் பூசிக்கொள், இல்லாவிட்டால் என்னை விட்டுவிடு என்று கூறினார். சரத் ஒரு கணமும் தயங்கவில்லை. நேராக சமையலறைக்கு சென்று அடுப்பிலிருந்து சாம்பலை எடுத்து முகம் முழுவதும் பூசிக்கொண்டு சுவாமிஜியிடம் வந்தார். சரத்தின் முகத்தை கண்ட சுவாமிஜி விழுந்து விழுந்து சிரித்தார். சில நாட்கள் அங்கேயே தங்கிய பிறகு அங்கிருந்து புறப்பட தயாரானார். அப்போது சரத் அவரிடம், சுவாமிஜி என்னை உங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேண்டினார். அதற்கு சுவாமிஜி, எனக்கு சீடனாக ஆவதால் ஆன்மீக வாழ்க்கையில் அனைத்தையும் அடைந்து விடலாம் என்று நினைக்கிறாயா? இது இறைவனின் உலகம் என்ற நினைவில் நீ எது செய்தாலும் முன்னேறலாம். நானும் அவ்வப்போது இங்கு வந்து தங்குகிறேன். ஆனால் இப்போது நான் இமயமலைக்கு சென்றாக வேண்டும் என்றார். சரத் விடவில்லை. நீங்கள் எங்கே போனாலும் நான் உங்களை தொடர்ந்து வருவேன் என்று கூறினார். அவரது மன உறுதியைக் கண்ட சுவாமிஜி, அப்படியா, உண்மையிலேயே உன்னால் என்னை பின்தொடர முடியுமா? அந்த மன உறுதி உன்னிடம் உள்ளதா? அப்படியானால் கையில் பிச்சை பாத்திரம் ஒன்றை எடுத்துக்கொள். நீ வேலை செய்கின்ற அதே ரயில் நிலையத்திற்கு போய் அங்குள்ள சுமை தூக்கும் தொழிலாளிகளிடம் பிச்சை எடுத்து வா என்று கூறினார். சரத் அதிர்ச்சியடையவோ தயங்கவோ இல்லை, உடனடியாக புறப்பட்டார். சுவாமிஜி கூறியது போல் பிச்சையும் ஏற்று வந்தார். அதன் பிறகும் அவரை மறுக்க சுவாமிஜிக்கு எந்த காரணமும் இருக்கவில்லை. அன்று அவர்களிடையே தொடங்கிய உறவு குரு சீடர் உறவுக்கு புதிய இலக்கணங்களை வகுத்தபடி தொடர்ந்தது. ஒரு நாள் சுவாமிஜி சற்றே கவலையுடன் அமர்ந்திருந்தார். சரத் அவரிடம் அதற்கான காரணத்தை கேட்டார். சற்று நேரம் தன்னுள் ஆழ்ந்து அமைதியாக இருந்த சுவாமிஜி மென்மையாக கூறினார். என் மகனே, நான் ஆற்ற வேண்டிய பெரும் பணி ஒன்று உள்ளது. ஆனால் அதற்குரிய திறமையோ தகுதியோ என்னிடம் இல்லை என்பதை நினைக்கும்போது என் மனம் தளர்கிறது. பணி என்றால் சாதாரண பணி அல்ல. நமது தாய்நாட்டையே புனரமைக்க வேண்டிய பணி அது. ஆன்மீகம் இங்கே அடிமட்டத்திற்கு போய்விட்டது. பசியும் பட்டினியும் நாடெங்கும் நடைபோடுகின்றன. பாரதம் மீண்டும் விழித்தெழ வேண்டும். தனது ஆன்மீகத்தால் உலகையே வெல்ல வேண்டும். ஏதோ ஒரு மாபெரும் சக்திக்கு ஆட்பட்டவர் போல் சுவாமிஜி பேசியதை கேட்டு பிரமிப்புடன் அமர்ந்திருந்தார் சரத். சுவாமிஜியின் பேச்சு தடைபட்டதும் சரத் அவரிடம், சுவாமிஜி இதோ நான் உங்கள் சீடன் இருக்கிறேன். உங்கள் பணிக்காக நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்று தமது இதய ஆழத்திலிருந்து கூறினார் சரத். உடனே சுவாமிஜி ஒரு திருவோடும் கமண்டலமும் எடுத்துக்கொண்டு வீடு வீடாக பிச்சை எடுக்க முடியுமா என்று கேட்டார். ஆம் என்று உறுதியுடன் பதிலளித்தார் சரத். சுவாமிஜியும் இதை கேட்டு மிகவும் மகிழ்ந்தார். சரத் தமது வேலைகளை விட்டுவிட்டு சுவாமிஜியுடன் புறப்பட்டார். முதலில் அவர்கள் சென்ற இடம் ரிஷிகேசம். சொகுசான வாழ்க்கை நடத்தி வந்த சரத்தால் துறவு வாழ்க்கையின் சிரமங்களை சுலபமாக எதிர்கொள்ள இயலவில்லை. நீண்ட தூரம் நடப்பதும் பசி தாகங்களை சகிப்பதும்
அவருக்கு புதிய விஷயங்கள். அவர் மிகவும் கஷ்டப்பட்டார். ஆனால் சுவாமிஜி அன்பின் வடிவமாக இருந்தார். சீடரின் சுமைகளை தாமே ஏற்றுக்கொண்டார். சுமைகள் மட்டுமல்ல, சீடனையே அவர் சுமந்தார். சரத் பின்னாளில் இது குறித்து கூறினார். இமயமலையில் ஒருமுறை நாங்கள் இருவரும் சென்று கொண்டிருந்த போது பசியாலும் தாகத்தாலும் நான் மயக்கமடைந்து விட்டேன். அப்போது என்னுடைய சுமைகளை மட்டுமல்ல, என்னையே சுமந்து சென்றார் சுவாமிஜி. மற்றொரு முறை நாங்கள் ஓர் ஆற்றை கடக்க வேண்டியிருந்தது. ஆரோ மிகுந்த வேகத்துடன் ஓடிக்கொண்டிருந்தது. வழுக்கலான பகுதிகள் மிகுந்ததாக இருந்தது. நான் தயங்கினேன். சுவாமிஜி சிரித்துவிட்டு என்னை ஒரு குதிரை மீது அமரச் செய்தார். தாம் குதிரையின் கடிவாளத்தை பற்றிக்கொண்டு அருகில் நடந்து வந்தார். குதிரையை நடத்தியபடி ஆற்றை கடந்தார். அவர் எனக்காக பல முறை தமது உயிரையே பணயம் வைத்துள்ளார். நண்பர்களே, அவரை பற்றி நான் என்ன சொல்வேன்? அன்பு, அன்பு. இந்த ஒரு வார்த்தையை தவிர அவரை பற்றி எதுவும் கூற இயலாது. நான் மிகவும் நோயுறும் போது எனது பை, எனது துணிமணிகள், ஏன் எனது செருப்பை கூட அவர் சுமந்துள்ளார். பின்னாளில் ஒருமுறை மனம் சற்று தளர்ந்த நேரத்தில் சரத் சுவாமிஜியிடம், சுவாமிஜி, என்னை நீங்கள் கைவிட்டு விடுவீர்களா என்று கேட்டார். அதற்கு சுவாமிஜி, முட்டாளே, உன் செருப்பை கூட நான் சுமந்துள்ளேன் என்பதை மறந்துவிட்டாயா என்று கோபத்துடன் கூறினார். ஒருமுறை சுவாமிஜியுடன் சரத்தும் ஓர் அடர்ந்த காடு வழியாக சென்று கொண்டிருந்தார். வழியில் ஓரிடத்தில் மனித எலும்புகளும் அருகே சில காவி உடை துண்டுகளும் கிடந்தன. அதோ பார் சரத், புலியோ ஏதோ காட்டு மிருகமோ இங்கே துறவி ஒருவரை கொன்று தின்றிருக்கிறது என்று அந்த எலும்பு குவியலை சரத்திடம் காட்டினார் சுவாமிஜி. சரத் அதை பார்த்து கொண்டிருக்கும் போதே அவரிடம் சுவாமிஜி, என்னப்பா பயமாக இருக்கிறதா என்று கேட்டார். இல்லை, நீங்கள் அருகில் இருக்கும்போது எனக்கென்ன பயம் என்றார் சரத். சுவாமிஜியும் சரத்தும் சாதாரண துறவிகளாக சத்திரங்களில் வாழ்ந்து சமைத்து சாப்பிட்டபடி பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். வழி நெடுக பல கதைகள் கூறி சீடனை மகிழ்வித்தார் சுவாமிஜி. ஒரு நாள் சரத் கிச்சுடி சமைத்துக் கொண்டிருந்தார். சுவாமிஜி அவரிடம், சரத், நீ ஒரு சங்கிலி போல் என் காலை பிணைத்துள்ளாய். நான் தன்னந்தனியாக போய்க் கொண்டிருந்தேன். நீ என் வாழ்வில் வந்தாய். அது எனக்கு ஒரு சுமையாகிவிட்டது. இனி நீ என்னுடன் வருவது சரியல்ல. இதோ நான் என் வழியே போகிறேன் என்று கூறிவிட்டு கைத்தடியையும் கமண்டலத்தையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டார் சுவாமிஜி. சரத் கவலையுடன் அமர்ந்து விட்டார். 3-4 மணி நேரம் கழித்திருக்கும். திடீரென்று சுவாமிஜியின் குரல் கேட்டது. சரத், ஓ சரத், பசி வயிற்றை கிள்ளுகிறது. சாப்பிட ஏதாவது வைத்திருக்கிறாயா என்று கேட்டார். உடனே தருகிறேன் என்று கூறிவிட்டு மகிழ்ச்சியால் துள்ளியபடி அவருக்கு கிச்சுடி பரிமாறினார் சரத். நீ சாப்பிட்டாயா அப்பா என்று கனிவுடன் கேட்டார் சுவாமிஜி. நீங்கள் இல்லாமல் நான் எப்படி சாப்பிடுவேன் என்று பதிலளித்தார் சரத். நெகிழ்ந்து போனார் சுவாமிஜி. நீ உண்மையிலேயே என் காலில் ஒரு சங்கிலியாகத்தான் ஆகிவிட்டாய். நான் நீண்ட தூரம் போனேன். அப்போது என் மனத்தில், ஐயோ, அவன் ஒரு முட்டாள், எதுவும் செய்யவும் அவனுக்கு தெரியாதே, அவனை தனிமையில் விட்டுவிட்டு வந்தேனே என்ற எண்ணம் எழுந்தது. பிறகு என்ன செய்வது, திரும்பிவிட்டேன். பார், உனக்காக நான் திரும்ப வேண்டியதாயிற்று என்றார் சுவாமிஜி. அதன் பிறகு இருவரும் கிச்சுடி சாப்பிட்டார்கள். தொடர்ந்து இமயத்தின் உயர் பகுதிகளான கேதார்நாத், பத்ரிநாத் போன்ற கோயில்களுக்கு செல்ல மிகுந்த ஆவல் கொண்டார் சுவாமிஜி. ஆனால் சரத் நோயுற்றார். எனவே தொடர்ந்து பயணத்தை மேற்கொள்ள முடியாமல் போயிற்று. மீண்டும் ஹத்ராசிக்கே இருவரும் திரும்பி வந்தனர். அங்கே சுவாமிஜிக்கு மலேரியா கண்டது. இவ்வாறு இருவரும் நோயுற்று மிகவும் பலவீனமான நிலையில் இருந்தனர். அதே வேளையில் அங்கே தீர்த்த யாத்திரையாக சென்று கொண்டிருந்த சிவானந்தர் அவர்களை கண்டு சுவாமிஜியை வராகநகர் மடத்திற்கு திரும்பி வருமாறு அழைத்தார்.
அது 1888 இறுதி. சுவாமிஜி மடத்திற்கு வந்தபோது அவரது சகோதர துறவிகள் பலரும் தீர்த்த யாத்திரை சென்றிருந்தனர். சுவாமிஜி ஒரு வருட காலம் அங்கேயே தங்கினார். இந்த நாட்களை பற்றிய ஓர் அழகிய சித்திரத்தை சரத் தருகிறார். அவை மிகுந்த பரபரப்பு நிறைந்த நாட்களாக இருந்தன. ஒரு கணம் கூட ஓய்வு கிடையாது. பலர் வந்தனர், போயினர். பண்டிதர்கள் விவாதங்கள் செய்தனர். சுவாமிஜி ஒரு கணம் கூட சோம்பி இருந்ததில்லை. சில வேளைகளில் அவர் தனிமையில் இருக்கும்போது, ஹரிபோல் ஹரிபோல், ஹரியின் நாமத்தை சொல்லுங்கள், அவரை கூவி அழையுங்கள், அம்மா அம்மா என்றெல்லாம் கூறியபடி முன்னும் பின்னுமாக நடப்பார். நான் தொலைவில் நின்று கவனித்துக் கொண்டிருப்பேன். அந்த வேளைகளில் அவரிடம் சென்று, சுவாமிஜி ஏதாவது சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டால் ஏதாவது விளையாட்டாக பதில் சொல்வார். ஒரு பைத்தியக்காரனைப் போல் பரபரப்பாக இருப்பார் அவர். விடியாமல் இன்னும் இருட்டாக இருக்கின்ற அதிகாலை வேளையில் எழுந்து தெய்வீக பேரமுதத்தை பருகுபவர்களே எழுந்திருங்கள் எழுந்திருங்கள் என்று பாடியபடி மற்றவர்களையும் எழுப்புவார். பிறகு அனைவரும் தியானம் செய்வார்கள். 1889 ஜனவரி இறுதியில் அன்னை ஸ்ரீ சாரதா தேவி மற்றும் சகோதர துறவியர் ஒருவருடன் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பிறந்த இடமான காமார்புகூருக்கு புறப்பட்டார் சுவாமிஜி. வழியில் ஆண்பூரில் அனைவரும் ஒரு வாரம் தங்கினர். காமார்புகூர் செல்லும் வழியில் சுவாமிஜிக்கு காய்ச்சலும் வாந்தியும் ஏற்பட்டன. எனவே அவர் காமார்புகூர் செல்லாமல் திரும்ப நேர்ந்தது. மடத்தில் சுவாமிஜியின் நாட்கள் வேதாந்த படிப்பு, தேவ சிந்தனை, ஜபம், தியானம் என்று ஆன்மீக சாதனைகளிலேயே கழிந்தது. வேதாந்த நூல்களை வாங்கக்கூட அந்த நாட்களில் வசதி இருக்கவில்லை. காசியில் உள்ள பிரமததாஸ் மித்ரரிடமிருந்து சில நூல்களை வாங்கி படித்தார் சுவாமிஜி. தமக்கு எழுந்த சந்தேகங்களை அவருக்கு எழுதி தெளிவு பெற்றார். பாணினியின் அஷ்டாத்யாயி போன்ற சமஸ்கிருத இலக்கண நூல்களை படிக்க விரும்பினார். அதனை பிரமததாஸ் மித்ரருக்கு தெரிவித்து, எங்களுக்கு பாணினியின் அஷ்டாத்யாயி சிறந்தது என்று நீங்கள் எண்ணினால் அதனை எங்களுக்கு அனுப்பி உதவவும், நாங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டவர்களாக இருப்போம் என்று எழுதினார். சுவாமிஜியின் உள்ளம் எப்போதும் தனிமை வாழ்க்கையை நாடியது. இரண்டு முறை சென்று வந்த யாத்திரைகள் அவரது மனத்தில் ஆழ்ந்த சிந்தனைகளை எழுப்பியிருந்தன. இத்தகைய வாழ்க்கையை நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்ற ஆர்வம் அவரில் வளர்ந்திருந்தது. ஆனால் குருதேவர் அளித்திருந்த பொறுப்பு சுவாமிஜியின் ஆர்வத்திற்கு தடை போட்டது. வரலாற்றிலேயே புதியதொரு துறவியர் பரம்பரையை உருவாக்கி அதன் பொறுப்பை சுவாமிஜியிடம் ஒப்படைத்திருந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர். மற்ற இளம் துறவியரின் பொறுப்பு அவர் மீது இருந்தது என்பது சொல்லாமலேயே விளங்கும். அவர்களுடைய உடல், உள்ளம், ஆன்ம வளர்ச்சிக்கு சுவாமிஜி பொறுப்பாக இருந்தார். இந்த நிலையில் அவர்களுடன் தங்குவது கட்டாயமாயிற்று. ஆர்வம், பொறுப்பு என்ற இரண்டிற்கும் இடையில் சுவாமிஜியின் மனம் ஊசலாடியது. அதே வேளையில் ஸ்ரீராமகிருஷ்ணர் தமக்கு அளித்த பணியின் மற்றொரு பகுதியும் அவரது நினைவில் நிழலாடியது. நிழலாடியது என்பதை விட அதுதான் அவரது மனத்தை பேரளவிற்கு ஆக்கிரமித்தது என்று கூறலாம். ஸ்ரீராமகிருஷ்ணரின் செய்தியை உலகெங்கும் பரப்புவதே அது. ஸ்ரீராமகிருஷ்ணரின் செய்தியை உலகிற்கு அளிக்க வேண்டும். ஆனால் எல்லோருக்கும் ஒரே விதமாக அதனை அளிப்பது இயலாது. மக்களை நேரடியாக சந்திக்காமல் அதை யாருக்கு எப்படி அளிப்பது என்பதை நிர்ணயிக்க இயலாது. எனவே அவர்களை சந்தித்தேயாக வேண்டும் என்று முடிவு செய்தார் சுவாமிஜி. போவது என்று முடிவாயிற்று. இயன்ற அளவு விரைவில் அங்கிருந்து செல்ல விரும்பினார் சுவாமிஜி. குடும்பத்தின் பரிதாப நிலைமையும் அதற்கு ஒரு காரணமாயிற்று. பிரமததாசிற்கு அவர் எழுதினார், கல்கத்தாவின் அருகில் வாழும் வரை எந்த வழியும் இருப்பதாக தோன்றவில்லை. என் தாயும் சகோதரர் இருவரும் கல்கத்தாவிலேயே வசித்து வருகிறார்கள். நான் தான் மூத்தவன். அடுத்தவன் எஃப்ஏ தேர்வுக்கு படித்து வருகிறான். இளையவன் சிறுவன்.
இவர்கள் நல்ல நிலையில் இருந்தவர்கள். ஆனால் என் தந்தை இறந்த பிறகு நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது. சில வேளைகளில் பட்டினி கூட கிடக்க நேர்கிறது. போதாக்குறைக்கு பங்காளிகளில் சிலர் அவர்களை தந்தை வழி வீட்டிலிருந்து வெளியேற்றிவிட்டனர். உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததில் வீட்டின் ஒரு பகுதி கிடைத்தது. ஆனால் எல்லாம் போய்விட்டன. வழக்கு என்றாலே எல்லாம் இழந்து போவதுதானே முடிவு. கல்கத்தாவிற்கு அருகில் வசித்தால் இவர்களின் கஷ்ட நிலைமையை நான் காண நேர்கிறது. அப்போது ரஜோகுணம் மேலிட்டால் எனது அகங்காரம் என்னை செயலில் ஈடுபடுத்துகிறது. அந்த வேளையில் மனத்தில் பயங்கரமான போர் ஒன்று நிகழ்கிறது. அதனால்தான் என் மனத்தின் நிலைமை பயங்கரமாக உள்ளது என்று நான் எழுதினேன். இப்போது இவர்களின் வழக்கு முடிவடைந்து விட்டது. இன்னும் சில நாட்கள் இங்கு கல்கத்தாவில் தங்கியிருந்து இவர்களின் பிரச்சனைகளை தீர்த்துவிட்டு ஒரேயடியாக விடைபெற்று புறப்பட என்னை ஆசீர்வதியுங்கள் என்று அந்த கடிதத்தில் எழுதியிருந்தார். தமது நீண்ட நாள் பயணத்தை பற்றி சுவாமிஜி சகோதர துறவிகளிடம் கூறினார். அவர்கள் முதலில் சம்மதிக்கவில்லை. யாராவது ஒரு சகோதர துறவியை உடன் அழைத்து செல்ல வேண்டும் என்று வற்புறுத்தினர். ஆனால் அத்தகைய வாழ்க்கை தனிமை வாழ்க்கையாகாது என்று கூறினார் சுவாமிஜி. கடைசியில் அவர்களை தமது கருத்திற்கு இசைய வைத்தார். சில நாட்கள் மடத்தில் தங்கிவிட்டு 1889 டிசம்பரில் மடத்திலிருந்து புறப்பட்டார் அவர்கள்.